அனைத்து மாணவர்களுக்கும் இனிய காலை வணக்கம். வேதியியலில் காற்று அப்படிங்கிற பாடம் பார்த்துட்ருக்கோம். லாஸ்ட் வீடியோவில் கார்பன் டை ஆக்சைடு பரவல், கார்பன் டை ஆக்சைடினுடைய இயற்பியல் பண்புகள் மற்றும் வேதியியல் பண்புகள், கார்பன் டை ஆக்சைடினுடைய பயன்கள் நாம் பார்த்துருக்கோம். இப்போ இதனுடைய தொடர்ச்சியை பார்க்கலாம். அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ஒரு தலைப்பு என்னென்னா, பசுமை இல்ல விளைவு மற்றும் உலக வெப்பமயமாதல். இன்றைக்கி ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இந்த உலக வெப்பமயமாதல். உலகமே பார்த்திங்கன்னா இன்றைக்கி வெப்பத்தினால் மிகவும் பாதிக்கப்பட்டு இருக்குது. இந்த உலக வெப்பமயமாதல் அப்படின்னா என்ன, அதுக்கு முன்னாடி பசுமை இல்லை விளைவுனா என்ன அப்படிங்கிறத நாம் பார்க்கலாம். பசுமை இல்லை விளைவு அப்படின்னா, சூரியனிலிருந்து வரும் ஒளிக்கதிர்கள் நிலப்பரப்பு மற்றும் கடல் பரப்பினால் உறிஞ்சப்படுகிறது. இந்த செயல் ஒரு தொடர்ச்சியாக நடைபெற்று கொண்டு வருவதனால் இதிலிருந்து வரக்கூடிய வெப்பம் அல்லது அகச்சிவப்பு கதிர்களை வளிமண்டலத்திற்குள் உமிழ்கின்றன அப்படிங்கிறோம். வளிமண்டலத்தில் இருக்கக்கூடிய சில முக்கியமான வாயு மூலக்கூறுகள் அகச்சிவப்பு கதிர்களை உறிஞ்சி மீண்டும் அவற்றை அனைத்து திசைகளிலுமே அனுப்புகிறது. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இப்போ நம்ம உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை ஜீவராசிகளுக்குமே பார்த்திங்கன்னா சூரியன் தான் பிரதானம். இந்த சூரியனிலிருந்து நம்பி தான் அனைத்து உயிரினங்களுமே இருக்குது. சூரியனிலிருந்து வரக்கூடிய அந்த ஒளிக்கதிர்கள் எங்கே வரும், நிலப்பரப்புலையும் கடற்பரப்புலையும், அதாவது நீர் நிலம் இவைகள் மீது தான் வந்து இந்த சூரியனிலிருந்து வரக்கூடிய கதிர்கள் ஒளிக்கதிர்கள் வந்து விழும். இப்போது சூரியனிலிருந்து வரக்கூடிய இந்த ஒளிக்கதிர்கள் தொடர்ந்து நிலப்பரப்பிலும் கடற்பரப்பிலும் படுக்கிட்டே இருக்கும்போது என்னென்னா, அதிலிருந்து வரக்கூடிய அந்த ஒளிக்கதிர்களை நிலமானது கடலானது உறிஞ்சு கொண்டே இருக்கும். தொடர்ந்து இந்த ஒரு வினை தொடர்வினையாக நடைபெற்றுகிட்டே இருக்கும். ஒளிக்கதிர்களை தொடர்ந்து நிலப்பரப்பும் கடற்பரப்பும் உறிஞ்சிக்கிட்டே இருக்கும். அப்படி தொடர்ந்து உறிஞ்சிக்கிட்டே இருக்கும்போது ஒரு கட்டத்தில் என்னாகும்னா, அதிகமாகும்போது அது திரும்பவும் அந்த நிலப்பரப்பும் கடல் பரப்பும் என்னாகுனா உமிழும், வெப்பமாகவோ அல்லது அகச்சிவப்பு கதிர்களாக உமிழப்படும். இப்போ நம்ம தண்ணி நம்ம ரொம்ப தொடர்ந்து நம்ம தண்ணி குடிச்சிக்கிட்டே இருக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு கட்டத்துக்கு மேலே நம்மளால் தண்ணி குடிக்க முடியாது, வாமிட் பண்ணிடுவோம். அந்த மாதிரி சூரியனிலிருந்து வரக்கூடிய இந்த ஒளிக்கதிர்களை தொடர்ந்து நிலப்பரப்பும் கடற்பரப்பும் உறிந்து கொண்டே இருக்கும்போது ஒரு கட்டத்தில் திரும்ப இந்த நிலப்பரப்பும் கடற்பரப்பும் என்ன செய்யுனா, வெப்பமாகவோ அல்லது அகச்சிவப்பு கதிர்களாகவோ என்னென்னா உமிழும். அப்படி உமிழும்போது என்ன ஆகுதுன்னா, வளிமண்டலத்திற்குள்ளே உமிழப்படுகிறது. அப்போது வளிமண்டலத்திற்குள் உமிழப்படும் பொழுது வளிமண்டலத்தில் சில முக்கியமான வாயு மூலக்கூறுகள் இருக்குது. அந்த வாயு மூலக்கூறுகள் உமிழப்படுகின்ற இந்த அகச்சிப்பு கதிர்களை என்ன செய்யுது, அது உறிஞ்சி, நல்லா புரிஞ்சுங்க, வளிமண்டலத்திற்குள் உமிழப்படுகிறது. வளிமண்டலத்தில் இருக்கக்கூடிய சில முக்கியமான வாயு மூலக்கூறுகள் அந்த உமிழப்படுகின்ற அந்த கதிர்களை, அகச்சிப்பு கதிர்களை வந்து அவைகள் உறிஞ்சி அனைத்து திசைகளிலுமே வந்து அனுப்புது. அப்போ அனைத்து திசைகளிலுமே அனுப்பிகிட்டே இருக்கும்போது என்ன ஆகுனா, பூமியினுடைய மேற்பரப்பு வெப்பநிலை என்ன ஆகும், அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும். தொடர்ந்து வெப்பம் இருந்துக்கிட்டே இருக்கும் எங்கே, பூமி மேலே. இந்த அகச்சிவப்பு கதிர்களை உறிஞ்சக்கூடிய அந்த வாயுக்களை தான் பசுமை இல்லை வாயுக்கள் அப்படின்னு சொல்கிறோம். அப்போது நிலப்பரப்பும் கடற்பரப்பும் உமிழப்படுகின்ற இந்த அகச்சிவப்பு கதிர்களை, அதாவது வளிமண்டலத்தில் இருக்கக்கூடிய இந்த வாயுக்கள் உறிந்து கொள்கிறது. உறிந்துக்கிட்டு அனைத்து திசைகளிலுமே தொடர்ந்து அனுப்பிக்கிட்டே இருக்குது. அப்போது பூமியினுடைய மேற்பரப்பு பூரா என்ன ஆகிட்டு இருக்குன்னா, வெப்பம் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த உறிஞ்சிக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த வாயுக்களை தான் பசுமை இல்லை வாயுக்கள் அப்படின்னு சொல்கிறோம். இந்த நிகழ்வை பசுமை இல்லை விளைவுன்னு சொல்கிறோம். இப்போ இந்த என்னென்ன வாயுக்கள் இந்த அகச்சிப்புகளை உறிந்து கொள்கிறது, வளிமண்டலத்தில் இருக்கக்கூடிய அந்த வாயுக்கள் என்ன அப்படின்னா, கார்பன் டை ஆக்சைடு, நைட்ரஸ் ஆக்சைடு, மீத்தேன், குளோரோஃப்ளோரோ கார்பன், அதாவது சிஎஃப்சி போன்றவை பசுமை இல்ல வாயுக்கள். இந்த வாயுக்களினுடைய அளவு வளிமண்டலத்தில் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கனால பூமியினுடைய வெப்பநிலை உயர்ந்து கொண்டே இருக்கும். வளிமண்டலத்தில் காற்று மாசுபடுத்தினுடைய அளவும் தொடர்ந்து அதிகரிச்சுட்டே இருக்கிறனால பசுமை இல்ல விளைவு என்ன ஆகும்னா, அதிகமாகி புவியினுடைய அந்த வாயு மண்டலத்தில் வெப்பநிலை சராசரியாக எப்பவுமே உயர்ந்துக்கிட்டே இருக்கும். அப்போது பூமி வெப்பம் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும். இதை தான் உலக வெப்பமயமாதல் அப்படின்னு சொல்கிறோம். இந்த உலக வெப்பமயமாதலினுடைய விளைவுகள் என்னென்ன அப்படின்னா,
இந்த வெப்பம் பூமியில் அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது அப்படின்னா பனிப்பாறைகள், பனிமலைகள், இமயமலை பகுதியில் இருக்கக்கூடிய பனிப்பாறைகள், பனிமலைகள் என்னான்னா வெப்பம் பனிக்கட்டியை நம்ம ஒரு சாதாரணமான ஒரு பனிக்கட்டியை நம்ம எடுத்து நம்ம உள்ளங்களை வச்சா என்ன ஆகுது, நம்மளுடைய உடல் வெப்பநிலையிலேயே அந்த பனிக்கட்டி உருக ஆரம்பிக்குது. உலகம் பூரா இருக்கக்கூடிய பனிமலைகளும் பனிப்பாறைகளும் இமயமலை பிரதேசங்கள் இருக்கக்கூடிய பனிப்பாறைகள் என்னாகும், பூமியில் வெப்பம் அதிகமாக அதிகமாக உருக ஆரம்பிக்கும். அப்போ பனிமலைகள்லாம் உருக ஆரம்பிச்சுனாவும் அது நீராக மாறும், நீர் இல்லைனாவும் அதிகளவு நீர் உற்பத்தியாகி கடல் மட்டம் உயரும், இதனால் பேர் அழிவுகளை ஏற்படுத்தும். அப்போ அடிக்கடி வெள்ளம் உருவாகுதல், அதனால் மண்ணரிப்பு ஏற்படுறது, பருவ காலம் சாராத மலைகள் இதெல்லாம் வந்து அதிகரிச்சுட்டே இருக்கும் அப்படிங்கிறோம். பவளப்பாறைகள் முக்கியமான உயிரினங்கள், அதாவது ரொம்ப அதிசயமான சில முக்கியமான உயிரினங்கள் பார்த்திங்கன்னா அழிஞ்சு போய் உயிரே பல்வகைத்தன்மை அப்படிங்கிறத பற்றி நீங்கள் படிச்சிருப்பீங்க ஏற்கனவே, அந்த ஒரு இழப்பு ஏற்படும். இப்போவே பார்த்திங்கன்னா அரிய வகை உயிரினங்கள்லாம் இன்றைக்கி வந்து இல்லாமல் போயிடுச்சு. ஸோ அந்த மாதிரி ஒரு நிலை ஏற்படும். ரெண்டாவது, நீரினால் ஏற்படக்கூடிய நோய்கள், பூச்சினால் வரக்கூடிய நோய்கள் இதெல்லாம் அதிகளவு பரவ ஆரம்பிச்சிடும் அப்படிங்கிறோம். ஸோ இதெல்லாம் வந்து உலக வெப்பமயமாதல் இருந்தால் ஏற்பட்டுக்கிட்டு இருந்தால் இந்த மாதிரி விளைவுகளை உருவாக்கும், இப்போவும் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அடுத்தது, இதை தடுக்கிறதுக்கான வழிமுறைகள் என்ன, உலகம் வெப்பமாகாமல் இருப்பதற்கான வழிமுறைகள் என்ன. படிம எரிபொருள்களை குறைவாக பயன்படுத்துதல், படிம எரிபொருள்னால் பூமிக்கடியில் எடுக்கக்கூடிய எரிபொருள்கள், புதைப்படிவ எரிபொருள்கள், பெட்ரோலியம், நிலக்கரி, இயற்கை வாயுக்கள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எரிபொருளினுடைய அளவை குறைவாக பயன்படுத்தணும் அப்படிங்கிறாங்க. காடுகளை நம்ம வந்து அழிக்காமல் தடுக்கணும், சிஎஃப்சியினுடைய பயன்பாட்டை குறைக்கணும், அதாவது குளோரோஃப்ளோரோ கார்பனுடைய பயன்பாட்டை குறைக்கணும். எங்கே இருக்குன்னா அந்த ஃப்ரிட்ஜ், நம்மளுடைய ஃப்ரிட்ஜில் பார்த்திங்கன்னா குளோரோஃப்ளோரோ கார்பன் அப்படிங்கிற வாயு உருவாகுது. அதிகமான எண்ணிக்கையில் மரங்களை வந்து நம்ம நடணும் அப்படிங்கிறாங்க. பயன்பாட்டை குறைக்கலாம், இல்லைனா வந்து மறுசுழற்சிக்கு நம்ம வந்து செய்கிற மாதிரி நம்ம பயன்படுத்தலாம் அப்படிங்கிறாங்க. இதெல்லாம் செஞ்சோம்னா உலக வெப்பமயமாதலை நம்ம வந்து தடுக்கலாம் அப்படிங்கிறோம். அடுத்தது முக்கியமானது என்னென்னா அமிலமலை. மழைனா உங்களுக்கு தெரியும், சுத்தமான ஒரு தூய்மையான ஒரு நீர் எதுன்னா மழை நீர் தான். இதில் அமிலத்தன்மைனா உங்களுக்கு தெரியும், அமிலம் என்றால் அரிக்கும் தன்மை வாய்ந்தவை, கந்தக அமிலம், நைட்ரிக் அமிலம், ஹைட்ரோக்ளோரிக் அமிலம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா வீரியமிக்க அமிலங்கள். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அரிக்கும் தன்மை வாய்ந்தது, தோலப்பட்டால் தோலெல்லாம் வெந்து போயிடும். இது அமிலத்தில் அமிலமும் மழையும் ஒன்று சேர்ந்தால் அது அமில மழை. அப்போ இயற்கையாக நமக்கு மழை பெய்கிறது, தூய்மையான ஒரு நீர் மழை நீர். இப்போ நமக்கு தொழிற்சாலைகளிலிருந்து வரக்கூடிய இந்த கழிவு நீர், அதை எரிக்கிற பொருள் எரிபொருளை எரிக்கிறது, எரிமலை வெடிக்கிறது, இதிலிருந்து உருவாகக்கூடிய நச்சுவாயுக்கள், நைட்ரஜனுடைய ஆக்சைடுகள், சல்ஃபர்னுடைய ஆக்சைடுகள் இதெல்லாம் என்ன ஆகும், பூமியிலேருந்து நம்ம செய்யக்கூடிய இந்த விளைவுகளால் வெளிவரக்கூடிய இந்த நச்சுவாயுக்கள், பெட்ரோலை நம்ம எங்கே யூஸ் பண்ணுறோம், காரு பைக்கு யூஸ் பண்ணுறோம், வாகனங்களை யூஸ் பண்ணுறோம், அதே மாதிரி டீசல் எங்கே யூஸ் பண்ணுறோம், கனரக வாகனங்கள், பஸ்ஸுங்க, லாரிங்க, பெரிய பெரிய ராட்சச எந்திரங்களில் பயன்படுத்துகிறோம். ஸோ எங்கெல்லாம் பெட்ரோலை எரிக்கிறோமோ, எங்கெல்லாம் டீசலை எரிக்கிறோமோ, அதிலிருந்து வரக்கூடிய இந்த நச்சுவாயுக்களான நைட்ரஜன் ஆக்சைடுகள், சல்ஃபர் ஆக்சைடுகள் என்ன ஆகுதுன்னா காற்றில் வந்து கலந்து மாசுபடுத்திகளாக மேலே, அதாவது வளிமண்டலத்துக்கு போய் மழை உருவாகக்கூடிய அந்த தருணத்தில் மழை நீரில் கரைந்து நமக்கு அமிலமாக மாற்றப்பட்டு பூமிக்கு வந்து விழுது. அப்போது அது என்னவாக இருக்கணும் அப்படின்னா நைட்ரஸ் ஆக்சைடுகள், அதாவது நைட்ரஸினுடைய ஆக்சைடுகள் வந்து நீரில் கரைந்து நைட்ரிக் அமிலமாகவும், சல்ஃபர் ஆக்சைடுகள் நீரில் கரைந்து அதாவது மழை நீரில் கரைந்து சல்ஃபியூரிக் அமிலங்களாகவும் உருவாகி அந்த மழை நீரை அமிலத்தன்மையாக மாற்றி பூமிக்கு வந்து விழுது. இந்த படத்தில் உங்களுக்கு தெளிவாக கொடுத்துருக்காங்க பாருங்கள், அங்கே பாரு பார்த்தீங்கன்னா NO2 நைட்ரஜன் டை ஆக்சைடு, SO2 சல்ஃபர் டை ஆக்சைடுகள், இவைகளாம் எங்கே போனால் மேகங்கள், அதாவது மழை உருவாகக்கூடிய அங்கே போய் மழை நீரில் கரைந்து பாருங்கள். HNO3ங்கிறது வந்து நைட்ரிக் அமிலம், H2SO4ங்கிறது வந்து சல்ஃபியூரிக் அமிலம், கந்தக அமிலம், அதாவது அமிலமலையாக மாறி கீழே விழுது. இதனால் என்னாகும், அழியும் தன்மை ஏற்படும். அங்கே உங்களுக்கு தெரியுமா கொடுத்துருக்க மாதிரி தூய்மையான மழை நீரினுடைய pH மதிப்பு 5.6 இருக்கிறது, ஆனால் அமிலமலையினுடைய pH மதிப்பு 5.6 விட குறைவு. அப்போது 5க்கு கீழே போயிட்டாலே வந்து பார்த்திங்கன்னா அமிலத்தன்மை தான். அப்போ வளிமண்டலத்தில் இருக்கக்கூடிய இந்த கார்பன் டை ஆக்சைடு மழை நீரில் கரைஞ்சிருக்குது அப்படின்னு சொல்கிறோம். அப்போ அதிலும் கார்பன் டை ஆக்சைடுங்கிறதும் அமிலம் தானே. சரி, இந்த அமிலத்தன்மையினால் அமிலமலையினால் என்னென்ன பாதிப்பு ஏற்படுகிறது, மனிதர்களினுடைய கண்கள் தோள்கள் எரிச்சலை உண்டாக்கும், விதை முளைத்தலையே தடுத்துரும், வளர்ச்சியும் தடை செய்யும், அதாவது தாவரங்களுடைய விதை முளைக்காமையே அழிஞ்சிடும், அதுலேயே வளர்ச்சி அடையக்கூடிய தாவரங்களில் வந்து அழிச்சிரும்,
மண்ணினுடைய வளத்தை சுத்தமாக மாற்றிடும். மண்ணில் வந்து பார்த்திங்கன்னா நுண்ணுயிர்களே இருக்காது, மண்ணின் வளம் கெட்டு போயிடும், தாவரங்கள் விளையாது, நீரில் வாழக்கூடிய அனைத்து உயிரினங்களுமே வந்துன்னா அழிஞ்சிடும். அதே மாதிரி ஒரு கட்டடங்கள் மேலே விழுந்தாலோ இல்லை பாலங்கள் பார்த்திங்கன்னா மேலே விழுந்தாலோ அரிப்புத்தன்மை ஏற்படுங்கிறாங்க, சேதாரமாகிடுங்கிறாங்க. இதனால் அமிலமலை நிறைய இடங்களில் வந்து இப்போ நடந்துக்கிட்டு தான் இருக்குது. வடநாடு பகுதியில் வந்து பூனேங்கிற பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு அமிலமலை பெஞ்சிருக்கு, அதாவது மழை பொழிஞ்சிருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இதை தடுக்கணுன்னா நம்மளுடைய பெட்ரோல் டீசல் இந்த மாதிரி வரக்கூடிய அந்த எரிபொருள்களை நாம் என்ன செய்யணும்னா முடிந்த வரைக்கும் பயன்பாட்டை நாம் வந்து குறைக்கணும் அப்படின்றோம். ஸோ இதெல்லாம் வந்து அமிலமலையினுடைய விளைவுகள். இந்த அமிலமலையை எப்படி தடுக்கலாம் அப்படின்னா பெட்ரோல் டீசல் இந்த மாதிரி படிம எரிபொருள்களை நம்ம சொன்ன மாதிரி குறைக்கணும். அழுத்தப்பட்ட இயற்கை வாயுவை வந்து பயன்படுத்தணும், அதாவது சிஎன்ஜி கேஸ், அதாவது இயற்கை வாயுவை நம்ம வந்து பயன்படுத்தணுங்கிறாங்க. மாற்று ஏதாவது இப்போ வந்து சூரிய ஆற்றலை பயன்படுத்தலாம், இல்லை தாவரங்களை வந்து எரிபொருளாக மாற்றக்கூடிய தாவர எண்ணெய்களை வந்து பயன்படுத்தலாம், இல்லையா பயோடீசலை பயன்படுத்தலாம், சூரிய ஆற்றலை பயன்படுத்தலாம், மின்சாரம் இது மாதிரி நம்ம வந்து மாற்று எரிபொருள் நம்ம வந்து பயன்படுத்திக்கலாங்கிறாங்க. தொழிற்சாலை கழிவுகளை வந்து நம்ம பாதுகாப்பான முறையில் வெளியேற்றணும், அதாவது நம்ம எஃப்யூலன் அதாவது ட்ரீட்மெண்ட் பிளான்ட் அப்படின் சொல்லுவோம் இல்லையா, ஏடிபி பிளான்ட், அது மாதிரி தொழிற்சாலை இருக்கக்கூடிய கழிவுகளை சுத்திகரிக்கணும்னு சொல்கிறாங்க. ஸோ பாதுகாப்பான முறையில் நம்ம வந்து அதை வெளியேற்றது, இந்த மாதிரி சில வழிகளை செஞ்சோம்னா அமிலமலை வராமல் தடுக்கலாம். ஸோ இதோடு நமக்கு வந்து இந்த காற்று அப்படிங்கிற பாடம் நமக்கு வந்து முடிந்தது. மதிப்பிடுதலை நாம் வந்து இப்போது அந்த சரியான விடையை நாம் தேர்ந்தெடுக்க பார்க்கலாம். கீழ்கண்டவற்றுள் ஆக்சிஜனை பற்றிய சரியான கூற்று எது அப்படின்னு கேட்குறாங்க. பாருங்கள், ஆக்சிஜனை பற்றி சரியான கூற்று, முழுமையாக எரியும் தப்பு, பகுதியளவு எரியும் தவறு, எரிதலுக்கு துணை புரியாது தவறு, எரிதலுக்கு துணை புரியும் இதுதான் கரெக்டு. ஸோ ஆக்சிஜனை பற்றிய சரியான கூற்று எதுன்னா எரிதலுக்கு துணை புரியும் வாயு. இ அடுத்தது ரெண்டாவது கேள்வி, காற்று ஏற்றம் செய்யப்பட்ட நீரில் டேஸ் உள்ளது, காற்று ஏற்றம் செய்யப்பட்ட நீரில் கார்பன் டை ஆக்சைடு உள்ளது. சால்வே முறை டேஸ் உற்பத்தி செய்ய பயன்படுகிறது, சால்வே முறையில் பார்த்தீங்கன்னா சோடியம் கார்பனேட்டை தான் உற்பத்தி செய்கிறாங்க. அடுத்தது கார்பன் டை ஆக்சைடு நீருடன் சேர்ந்து டேஸாக மாற்றுகிறது, கார்பன் டை ஆக்சைடு நீருடன் சேர்ந்துன்னா நீல லிட்மஸ் தாளை சிகப்பாக மாற்றும், சிகப்பாக மாற்றினாதான் அது அமிலத்தன்மை அர்த்தம். அசோட் அப்படிங்கிறது நைட்ரஜனை குறிக்கக்கூடிய ஒரு சொல். அடுத்தது கோடிட்டு இடங்களை நிரப்புக, டேஸ் அத்தியாவசியமான உயிர் எனப்படுகிறது ஆக்சிஜன், நைட்ரஜன் காற்றை விட லேசானது, ஆக்சிஜன் பார்த்திங்கன்னா காற்றை விட கனமானது, நைட்ரஜன் காற்றை விட லேசானது, டேஸ் உரமாக பயன்படுகிறது அமோனியா, உலர்பனி டேஸ் ஆக பயன்படுகிறது, உலர்பனிங்கிறது என்ன அப்படின்னா குளிரூட்டியாக பயன்படுகிறது, இரும்பை நீரேற்றிய இரும்பு ஆக்சைடாக மாற்றும் நிகழ்வு துருப்பிடித்தல், இரும்பு துருப்பிடித்தல் அப்படின்னு சொல்வோம். பொறுத்துக, நைட்ரஜன் அப்படின்னா என்ன, நைட்ரஜன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா எதை குறிக்குது, உரத்தில் பயன்படுத்துகிறோம். ஆக்சிஜன் அப்படின்னா உயிரினங்களினுடைய சுவாசித்தல். கார்பன் டை ஆக்சைடு அப்படிங்கிறது தீயணப்பானில் பயன்படுத்துகிறோம். உலர்பனி அப்படிங்கிறது குளிர்ச்சாதன பெட்டியை நாம் சொல்கிறோம். அடுத்தது சரி, அடுத்து நான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரோமன் லெட்டர் 4, 5 இருக்குது, இது நம்ம அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். நன்றி.